பொண்ணா லட்சணமா லேசா தலைய குனிஞ்சுக்கு வையங்க காயத்ரி என்று அம்மா சொன்னாள். புது பெண்ணாய் தலையை குனிந்து கொண்டு கன்னங்களில் செம்மை பரவ தன்னை பெண் பார்க்க வந்திருப்பவர்களுக்கு முன்பு சென்று நமஸ்கரிக்க வேண்டும் என்று காயத்ரிக்கும் ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் வெட்கப்பட முடியவே இல்லை காயத்ரியால். அக்கா வேக வேகமாக நடக்காத, கொஞ்சம் மெதுவாக நட, இது லலிதா சொன்னாள். முழித்து பார்த்தாலே 3 அடி பின்னாடி ஓடும் தங்கை லலிதா, காயத்ரியின் தங்கை லலிதா இன்று அவளை ஆட்டுவிக்கிறாள் இந்த பெண் பார்க்கும் வைபவத்தினால். காயத்ரிக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவே இல்லை. ஐ, அத்தை ரொம்ப அழகாக இருக்காங்களே என்று காயத்ரியின் தம்பி பரத்தின் குட்டி பெண் ஸ்வேதா கைகளை தட்டி தட்டி சந்தோஷமாக கத்தினாள். அப்போது கூட காயத்ரியால் அதை ரசிக்கவே முடியவில்லை. மனது முழுவதுமாக மறத்து போய்விட்டதோ என்று அவளுக்கே சின்னதாய் ஒரு சந்தேகம் கூட தோன்றியது. முடிந்துவிட்டது. ஆவணி வந்தால் 37 முடிந்து 38 ஆரம்பித்துவிடும் காயத்ரிக்கு இந்த வயதில் பெண் பார்க்கும் படலம் நடக்கும், எல்லோருக்கும் இப்படிதான் இருக்குமோ என்று காயத்ரி மனதிற்குள் ஒரு கேள்வியும் கேட்டது. இந்த வயதில் வளர்ந்த பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்ற ஏற்பாடுகள் அல்லவா ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் நானோ இப்பொழுதுதான் பெண் பார்க்கும் படலமே பார்க்க வேண்டாகியிருக்கிறது என்று, இதுதான் என் விதி என்று அவள் மனதை அவளே சலித்து கொண்டாள். வீட்டிற்கு மூத்த பெண் காயத்ரி. தனியார் கம்பெனியில் வேலை பார்த்த அப்பா டக்குன்னு ஹார்ட் அட்டாக்கில் போய்விட அம்மா வைராக்கியத்தோடு காயத்ரி, லலிதா, பர 3 பேரையும் ரொம்பவே சிரமப்பட்டு வளர்த்தாள் அவளுடைய அம்மா. பள்ளி படிப்பை முடித்தவுடன் டைப்ரைட்டிங், சில கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவுடன் காயத்ரிக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் அரசு வேலையும் கிடைத்தது. உடனே குடும்ப சுமையை தன் தோளுக்கு மாற்றிக்கொண்டாள் காயத்ரி. தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால் அவள் சக்திக்கு தகுந்த நல்ல இடமாக பார்த்து தங்கை லலிதாவிற்கு திருமணமும் முடித்து வைத்தாள். தம்பி பரத் படித்து முடித்த கையோடு நல்ல வேலையும் அவனுக்கு அமைந்து கையோடு கல்யாணத்தையும் பண்ணி கொண்டு மாமனார் வீட்டிலேயே செட்டிலும் ஆகிவிட்டான் பரத். படிப்பு, கல்யாணம், சொந்த வீட்டுக்கடன் என்று காயத்ரி கடன் சுமையில் ஆழ்ந்து போனாள். இடையிடையே அம்மாவின் மருத்துவ செலவும் வந்தது காயத்ரிக்கு. இப்படியே நாட்கள் ஓடியது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய இள வயதும் போய்கொண்டே இருந்தது. அம்மாவும் அடிக்கடி நோய் நொடி என்று படுக்க ஆரம்பித்தால் ஒரு ஆண் பிள்ளையாய் குடும்பத்தை தாங்கிய காயத்ரி தனி மரமாக விட்டுவிடுவோமோ என்ற கலங்கியது அந்த தாயின் மனது. பரிதவித்து கடைசியாக அவளுக்கு திருமணம் செய்யலாம் என்ற முடிவுக்கும் வந்தனர் வீட்டிலுள்ள அனைவரும். அடிமேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரும் என்ற பழமொழிக்கேற்ப கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்த காயத்ரி எப்படியோ பெண் பார்க்கும் படலம் இதோ இன்று நாள் வரை நகர்ந்து வந்துவிட்டாள். இன்று காயத்ரிக்கு பெண் பார்க்கும் படலம். அக்கா, அவர்தான் மாப்பிள்ளை, நல்லா பார்த்துக்கோ என்று தம்பி பரத் வேகமாக சொன்னான். அவன் சுட்டி காட்டிய திசையில் பார்த்தாள் காயத்ரி. மாப்பிள்ளை என்று காட்டப்பட்டவர் சங்கடமாய் நெளிந்தார். அங்குமிங்கும் கருப்பாய் இருந்தார். சுருள் முடியை மேல் தூக்கி வாரிவிட்டிருந்தார். காஃபியை எடுத்துக்கொண்டு காயத்ரி அவர் முன்பாக சென்று நிற்கும் பொழுது காயத்ரி பார்த்து லேசாக புன்னகையும் செய்தார். அவரை நிமிர்ந்து பார்த்த காயத்ரிக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. புது மாப்பிள்ளையை பார்க்கும் படப்படப்பு, ஆர்வம் என்று எதுவுமே காயத்ரிக்கு எட்டி கூட பார்க்கவே இல்லை. உடனே பரத் அப்பொழுது பேச ஆரம்பித்தான். அக்கா, மாப்பிள்ளைக்கு 5 தங்கைகளாம். எல்லோருக்குமே திருமணம் முடித்துவிட்டு தனி ஆளாக இவர் இருக்கிறார். அவருடைய அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சமீபத்தில் ஒருவர் ஒருவராக தவறிவிட்டார்களாம்.
என்று பரத் வேக வேகமாக தன்னுடைய அக்கா காயத்ரிக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். 2 நிமிடம் அங்கே நின்றுவிட்டு பின் உள்ளே சென்றாள் காயத்ரி. மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருமா? அம்மாவுக்கு மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருச்சு, உனக்கு எப்படி என்று பின்னாடியே கேட்டுக்கிண்டே வந்தாள் அம்மா. மாப்பிள்ள பார்க்கறதுக்கு பொறுமைசாலியாக தாம்மா தெரிகிறாரு. பொறுப்பும் அன்பும் அவர் முகத்தில் குடிக்கொண்டிருப்பதை என்னால் கவனிக்க முடியுது என்று சொல்லி சொல்லி அக மகிழ்ந்தார் காயத்ரியின் அம்மா. உங்கள் பொண்ணுக்கு சம்மதம் என்ன? எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று ஒலித்த மாப்பிள்ளையின் கட்டை குரல் உள்ளே இருந்த காயத்ரிக்கு காதுகளிலும் விழுந்தது. உடனே காயத்ரி, அம்மாவையும் கூடவே வச்சுக்கிறதா இருந்தா எனக்கும் ஆட்சேபனை இல்லை என்று சற்று சத்தமாகவே பேசினாள். படபடவென்று பேசினாள். உடனே லலிதா, கொஞ்சம் மெதுவாக பேசுக்கா, அவர் காதில் விழுந்துறப்போது என்று சொன்ன பின்பு மாப்பிள்ளை பேச ஆரம்பித்தா. பரவாயில்லை, எனக்கு அவங்க வெளிப்படையாக அப்படி பேசுவது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தாராளமாக அவங்களுடைய அம்மாவையும் கூடவே வைத்து கொள்ளலாம் என்றார் மாப்பிள்ளை. காயத்ரிக்கு அவர் குரல் பிடித்த மாதிரிதான் இருந்தது. எளிமையாக கல்யாணமும் முடிந்தது. சம்பிரதாயப்படி பால் சொம்போடு அறைக்குள் நுழைந்தாள் காயத்ரி. சிரமப்பட்டு வெட்கத்தை வரவழைத்து கொள்ள முயன்றாள். ஆனால் தோற்றும் போனாள். அமைதியாய் கட்டில் அமர்ந்திருக்கும் மாப்பிள்ளையிடம் சென்றாள். பால் சொம்பை கையில் கொடுத்தாள். சாரிங்க, நான் கொஞ்சமாவது வெட்கம் நானோ எல்லாம் வரவழைத்து கொள்ள முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியலைங்க என்றால் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு. எனக்கும் தான் காயத்ரி, கொஞ்சம் படப்படப்பு கொஞ்சம் எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வரவழைக்க நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே என்றார் மாப்பிள்ளை. 40களின் விளிம்பில் நிற்கும் புது மாப்பிள்ளை பரிதாபமாக சொல்ல காயத்ரிக்கு சிரிப்பு வந்தது. சிரித்தும் விட்டால் ஒரு கணம் திகைத்த மாப்பிள்ளையும் அந்த சிரிப்பில் கலந்தும் கொண்டார். நீயும் நானும் குடும்ப சுமையை தாங்கி தாங்கி சோர்ந்து போயிருக்கோம். தற்காலிகமாக நம்ம மனதுக்கு போட்டு வைத்த வேலி நிரந்தரமாகியே இருந்துச்சு. அதனால தான் நம்ம ரெண்டு பேருமே இப்படி இறுகி போயிருக்கோம். சந்தோஷத்தை வரவழிக்கவே முடியலை என்று சொன்னார் மாப்பிள்ளை. உடனே காயத்ரி உண்மைதாங்க என்றாள். சற்று முன் சிரித்த சிரிப்பு மீண்டும் நினைவுக்கு வந்தது 2 பேருக்கும். மறுபடியும் தங்களை நினைத்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். தன்னிச்சையாக இருவர் கரங்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டது. சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். 40களில் தங்களுடைய புது வாழ்வை ஆரம்பித்தார் காயத்ரியும் மாப்பிள்ளையும்.